செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை தற்போது விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் விவசாயி கொம்பையா முன்விரோதம் காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சுத்தமல்லி போலீசார் கொம்பையாவின் உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது மகளை நாய் கடித்த சம்பவத்தின் காரணமாக சுப்பையா அளித்த புகாருக்கு இன்றைய தினம் சுத்தமல்லி போலீசார் கருத்த பாண்டி என்பவரை விசாரணை செய்ய காவல்துறையினர் வரக்கூறியதால் ஆத்திரமடைந்து இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. என்எல்சி நிறுவன பணிகள் நடைபெற்று வரும் வளையமாதேவி கிராமத்திற்கு செல்ல மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தமிமும் அன்சாரிக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து மத்திய அரசையும் என்எல்சி நிறுவனத்தையும் கண்டித்து அனைவரும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி, இந்த பகுதி மக்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக திரும்பி செல்வதாக தெரிவித்தார். இப்பகுதி மக்களுடைய சுமூகமான ஒரு சூழலை கருத்தில் கொண்டு காவல்துறை தடுத்த காரணத்தினால் இங்கிருக்கக்கூடிய விவசாய பிரதிநிதிகளுடைய ஆலோசனைகளையும் ஏற்று நாங்கள் இப்பொழுது தற்காலிகமாக திரும்பி செல்கின்றோம். மீண்டும் வருவோம். பெருங்கொண்ட படையோடு மக்களுடைய பிரதிநிதிகளெல்லாம் அழைத்து கொண்டு அமைதியான வழியில் காவல்துறையிடம் தகவலை முறையாக தெரிவித்துவிட்டு அந்த விவசாயிகளை சந்திக்க மீண்டும் வருவோம் என்பதை திடமாக திட்டவட்டமாக இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம். வேலூர் மாவட்டம் ஒடகத்தூர் அடுத்த ஓட்டேரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் வேணுகோபால். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவிக்கும் வேணுகோபாலுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவி 2 மாதம் கர்ப்பமாக இருந்துள்ளார். இதையறிந்து மாணவியின் பெற்றோர் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் வேணுகோபாலை கைது செய்து உரிய விசாரணைக்கு பின் நீதிமன்ற காவலில் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் தென்காசி பழைய பேருந்து நிலையத்தில் 2023 அன்வர், டேவிட் ராஜா, ஐயப்பன் ஆகியோர் ரகளையில் ஈடுபட்டு தனியார் பேருந்தை சேதப்படுத்தினர். இது தொடர்பாக வந்த புகாரை அடுத்து தென்காசி காவல் ஆய்வாளர் பாலமுருகன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கு தென்காசி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பொன் பாண்டி குற்றவாளிகள் 3 பேருக்கும் 3 வருட சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மூவரும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கேவி குப்பம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் லத்தேரி மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் கேவி குப்பம் பகுதிக்கு மகளிர் கல்லூரியை ஏற்படுத்தி தருவேன் எனவும் தெரிவித்தார். ஒரு கல்லூரி வாங்கியிருக்கிறேன். ஆனால் கேவிக்கு பத்து கொண்டு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைதான். அதையும் நான் நிச்சயமாக செய்து தருவேன் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போதைப் பொருள் அதிக அளவில் எடுத்து செல்லப்படுவதாக அம்பத்தூர் மதுவிலக்கு போலீசாருக்கு வந்த தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அம்பத்தூர் மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் தனம்மாள் தலைமையில் மதுவிலக்கு போலீசார் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பூவிருந்தவல்லி பகுதியில் அரசு பேருந்தில் பயணம் செய்த இருவரை கைது செய்து அவர்களிடம் இருந்த தடை செய்யப்பட்ட கேட்டமின் போதைப் பொருளை கைப்பற்றினர். இதனையடுத்து பிடிபட்ட பாலச்சந்திரன் மற்றும் ராம்குமார் ஆகிய இருவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு சுற்றுலா வேன் அரியூர் நாடு போடாம் பில்பட்டி பேருந்து நிலையம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது. இதில் ஓட்டுநருக்கு தலையில் பலத்த காயமும் வேனில் பயணம் செய்த 10 பேருக்கு பலத்த காயமும் ஒரு சிலருக்கு எலும்பு முறிவும் ஏற்பட்ட நிலையில் செம்மேடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த வாழாவந்தி நாடு காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்குட்பட்ட வருச நாட்டில் இருந்து 550 கிலோமீட்டர் தூரமுள்ள சென்னைக்கு அரசு விரைவு பேருந்து சேவை துவக்கப்பட்டது. இந்த பேருந்து சேவையை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் குடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் மக்களோடு அமர்ந்து பயணம் செய்தார். இந்நிலையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வருச நாட்டிற்கு தினசரி பேருந்து சேவை இயக்கப்படும் என்று போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் மலை கிராம பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் எஸ் ஆர் ராஜா. இந்நிலையில் மேற்கு தாம்பரம் ரெட்டி தெரு பகுதியில் உள்ள இவரது வீட்டிற்கு கடந்த 14 தேதி வயதான மூதாட்டி ஒருவர் தனது மாற்றுத்திறனாளி மகனோடு உதவி கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த மூதாட்டியையும் மாற்றுத்திறனாளியையும் அங்கிருந்த ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தி விரட்டியடித்துள்ளனர். திமுகவின் புடவையை கட்டி வந்த இந்த மூதாட்டி தனது 6 வயதில் திமுகவின் கொடியை பிடித்தவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கூட்டாட்சி தத்துவத்தை பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி கேலி கூத்தாக்கிவிட்டது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.